ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் ஒரு 24 hours கழித்து டிசைட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட்டு. நாங்கள் சொல்கிறத கேளுங்க, அவசரப்பட வேண்டாம். ராகவ், நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அவரை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஈஸியாக ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவீங்க, அப்படி தானே? மிஸ்டர் ராகவ், உங்களுக்கு யார் சார் இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தது? ஐயோ, இவர் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரோ? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு சென்ஸ் இருக்கு டாக்டர். எங்களுக்கு ரிலையபிளான ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் தான் வேணும். அது இங்க இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க இருந்து ஷிப் பண்றது பேஷண்டை கியூர் பண்ண முடியும்ன்ற ஹோப்ப குறைக்கிற மாதிரியான விஷயம். மிஸ்டர் ராகவ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன வேண்டாம், நம்ம அப்பாவை இங்கே வச்சு குணப்படுத்த முயற்சி பண்ணலாம். அம்மா, அவர் சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து அப்பாவை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். ஆகாஷ், ராகவ் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றான்னா கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கு. இல்ல, முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா இங்க தான் இருக்கணும். அபி, சும்மா ரபி, அவர் சொல்றது செய்யலாம். என்னம்மா நீ ரிஸ்க்னு சொல்றாங்கம்மா? ஏம்மா சரின்னு சொல்ற? வேண்டாம்மா, சொன்னா கேளு. அபி, அம்மாவே சரின்னு சொல்றாங்க. நம்ம அப்பாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். உங்களோட கேர்லெஸ்னஸ்க்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் சார். எங்கடா ஷிப் பண்ண போறோம்? நம்ம பிரகாஷோட ஹாஸ்பிடலுக்கு. ஆமா, இல்ல டேய், பேசாம ஃபர்ஸ்டே அங்க அட்மிட் பண்ணிருக்கலாம்ல. டேய், அவன் அந்த டைம்ல ஃபாரின் போயிருந்தான்டா. 2 days முன்னாடி தான் கால் பண்ணான், இங்க தான் இருக்கறதா சொன்னான். சரி, ஓகே, ஃபர்தர் ப்ரொசிஜர் என்னன்னு அதை பத்தி யோசிப்போம். அவன் முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ண. அந்த ஏற்பாட்டை பண்ணுங்க தம்பி, சீக்கிரம். ரெண்டு பேருக்கு மேல ஏறாதீங்க. சரி சரி, நீங்களா போய் கார்ல இருங்க, போங்க போங்க.